கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் டிசம்பர் 6. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசியர் 3:23-24. கிறிஸ்துவ மத அடிப்படை கொள்கை இந்த வரிகளில் அஸ்திபாரமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் உலகில் நடப்பதற்கு நேர்மையாக இருக்கிறது. சபையில் மிக அதிகமாய் ஊழியம் செய்கிறவர்களே சபையில் பெரியவர்களாக இருக்கிறார்கள். நமக்காக தமது ஜீவனை கொடுத்த சபையின் தலையாகிய நமது ஆண்டவரே சபையின் மகா பெரிய ஊழியக்காரர். அவரது பார்வையில் பெரியவர்களாக இருக்க விரும்பினால் நாமும் அவரது அடிச்சுவட்டை பின்பற்றி பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவர்களாய் கபடற்ற இருதயத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். நமது கர்த்தரின் பலியை நாம் கண்டோம். அது நம்மை விலைக்கிரியமாக வாங்குவதற்கு கொடுத்த பலி. அந்த செய்கை வெறும் பேச்சு அல்ல. அதே போல நாமும் சகோதரர்களை வெறும் வார்த்தைகளினால் சிநேகிக்காமல் முழு மனதோடு மனப்பூர்வமாக சிநேகிக்க வேண்டும். கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்பதே ஆமென்.